ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரவா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடானதும் அதில் முந்திரி சேர்த்து அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி பாதி ரோஸ்ட் ஆனதும் அது கூடவே திராட்சையும் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவை ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதில் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் தண்ணீர், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இதில் கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ண முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கிருணிப்பழ விதைகள் சேர்த்துக்கோங்க. காய வச்ச கிருணிப்பழ விதைகள் இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரவா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.